ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷர்வி கிச்சன் நம்ம இன்னைக்கு பனனா வச்சு ரொம்ப சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க நான் இதுக்கு ஆறு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேன் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது நான் ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் எந்த பழம் இருந்தாலும் ஓகேங்க இப்போது அதை நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஷேப்பில் இருக்கணும் இப்போ பழைய எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சால்ட்டு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு அடுத்தது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் பட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அட்ட டைமில் ஃபுல்லாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க இது ஜஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா டிப் பண்ணி எடுத்தா போதும் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபைவ் பார்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன் இப்போது இது எல்லாமே எடுத்துடலாம் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் க்ரம்ஸோட சேர்த்துக்கலாம் நான் பிரெட் க்ரம்ஸ் தனியாக ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் இதில் நம்ம நிறைய வெரைட்டி ஸ்நாக்ஸ் செய்யலாம் இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு பிரெட் காஞ்சு போச்சு அப்படின்னா அதை நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ ஈஸியாக எடுத்து ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் இப்போது எல்லாமே நான் அப்ளை பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சதோ இதை நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா எனக்கு நல்லா வெந்துடுச்சு இதுக்கு எண்ணெயெல்லாம் குடிக்காது இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ